வெல்கம் டு சினிமா சினிமா. நாட்டில் என்னென்னவோ மாறுது, ஏங்க பட டைட்டில் மாறக்கூடாதா? மாவீரன் கிட்டே அப்படின்ற படத்தை எடுத்தவர் தான் பார்த்தீங்கன்னா சுசீந்திரன். இவர் அந்த படத்தை தொடர்ந்து அறம் செய்து பழகு அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட எல்லா வேலையும் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்க இந்த டைம்ல அறம் செய்து பழகு அப்படின்ற தலைப்பை மாத்தி நெஞ்சில் துணி விருந்தால் அப்படின்ட்டு மாத்திருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்ட்டு இரு லாங்குவேஜ்ல வெளிவருது. தனி ஒருவனா போகனா வளம் வந்த நம்ம அரவிந்த் சாமி இப்ப நந்திதா கூட கவர்ச்சியா நடனம் ஆடுறாராம். செல்வா டைரக்ஷன்ல அரவிந்த் சாமி நடிக்கிற படம் தான் பாத்தீங்கன்னா வணங்காமுடி. இந்த படத்துல நந்திதா அரவிந்த் சாமி கூட சேர்ந்து கிளாமரஸா ஒரு சாங் ஆடிருக்காங்களாம். இந்த படத்துல ரித்திகா சிங் அப்புறம் சிம்ரன் எல்லாம் கூட லீட் ரோல் பண்ணிருக்காங்க. ஒரு நடிகையே சுட்டல விட்டுருக்காரு நம்ம சந்தானம். சந்தானம் அப்படின்னாலே இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவங்க தான் ஆஸ்னா ஜவாரே. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க செம்ம சேடாக இருக்காங்களாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தானம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க நாகேஷ் தெரியாரங்கம் brahma.com படம்லாம் ரொம்ப நல்லா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சரி, நம்மளை கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப சேடான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்கமிங் மூவிஸ்க்கெல்லாம் சந்தானம் வேறு வேறு ஹீரோயின்ஸை வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இதனால் இவங்க ரொம்ப சேடாயிட்டாங்களாம். ஆம்பளை ஆம்பளைன்னு இப்போ இனிமேல் வந்து கார் அங்கே மதுரை வரைக்கும் போக முடியாதுன்னு சென்னையிலேயே மதுரையே ரெடி பண்ணுறாரா நம்ம விஷால். விஷாலோட பேசப்படுற படம் பாத்தீங்கன்னா சண்டை கோழி தான். அதுல தாவணி போட்ட தீபாவளின்னு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே வந்திருப்பாரு. இப்ப அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு இயக்க இருக்கிறாங்க. விஷால் அவரோட ஓன் ப்ரொடக்ஷனான விஷால் பிலிம் ஃபேக்டரியில தான் இதை இயக்குறாரு. இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா சென்னையில 6 கோடி ரூபாய் செலவுல மதுரை மாதிரியே ஒரு செட்டு போட போறாங்களாம். இந்த செட் எங்க வருது அப்படின்னா சென்னை பின்னிமில்ல 10 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. இதுல 500 கடை கோயில் திருவிழா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செட்டப்பை கொண்டு வர போறாராம். ட்விட்டரோட மோகம் இவரையும் விட்டு வைக்கலைங்க. டெய்லி ஷூட்டிங் போகாத செலிபிரிட்டிஸை கூட பார்க்கலாம், ஆனால் ட்விட்டர் பக்கம் வராத செலிபிரிட்டிஸை பார்க்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அங்கே தான் அவங்களோட ஃபேன்ஸை வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிவுட்டோட முன்னாள் ஆக்ஷன் ஸ்டார் தர்மேந்திரா வந்து ட்விட்டரில் இணைஞ்சிருக்காரு. அதுவும் 81 வயசில். அவர்கிட்ட இதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கும்போது, தன்னோட ரசிகர்களோட அன்பு வந்து எனக்கு இன்னும் நிறைய வேணும், அவங்க கூட நான் நெருக்கமாக இருக்கணும், அதனால தான் ட்விட்டரில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அஜித்தோட இப்போ வந்திருக்க ட்ரெய்லருக்கு சும்மா லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்குதாங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் அப்படின்ற மாதிரி அவன் மாசான டைலாக் கூட ஆரம்பிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விவேகம் படத்தோட ட்ரீசர். அதை தொடர்ந்து ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ யூடியூப்ல தமிழ் பட வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கு விவேகம் படம். என்ன சாதனை அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ரிலீஸ் ஆகி வரும் 35 மணி நேரத்தில் 4 லேக் லைக்ஸை வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்த ட்ரீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டும் சேர்த்து இது வரைக்கும் 2.6 crores வியூஸும் 9.38 lakhs லைக்ஸும் வாங்கியிருக்கு. இது ஒரு புதிய சாதனை அப்படின்ட்டு தமிழ் திரையுலகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான சினிமா சினிமா செய்திகள் இதுதான். மேலும் பல செய்திகளுக்கு தினமலர் .com கூட இணைஞ்சிருங்க.